கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேர்களே. பச்சை புலவிகாரி மகன் செய்த துரோகம் கொத்தடிமை பேசுகிறார். ஒரு நாள் பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்து சந்தியாங்கிற நர்ஸு கொத்தடிமைக்கு ஃபோன் அடித்து ஒரு நூதனமான கேஸு சாயந்தரம் வரைக்கும் தாங்குறதோ தாங்காது, நீங்கள் உடனடியாக வந்து அதுக்கு பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டா. இவர் ஆமாம் இருக்கிற அத்தனை வேலை இருக்குது, அங்கேவா இங்கேவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி சலிப்பு வந்துச்சு. அந்நேரம் ஒரு வேலை ஆள் வந்து உங்கள் கார் அங்கே இடத்துல இருந்தால் ஒரு அம்மா வந்து கார் நகைச்சி வைக்க சொல்கிறாங்க. என்ன ஒன்று வேகையாக போனார் அந்த கம்பீரமான தோற்றத்தில் உச்சை புடவைக்காரி நின்றுக்கிட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உன்னை பயன்படுத்திக்கலான்னு நினச்சா நீ ரொம்ப விசாரிச்சுக்கிற அப்படி சொன்னான். உடனடியாக காலில் விழுந்து வணங்கினார். சரி போ சீக்கிரம் போ போய் அது என்னன்னு பாருன்னா உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார். சந்தியா அந்த நோயாளியை பற்றி சொன்னான். அவர் என் மகன் என்னை துரோகம் பண்ணிட்டான், என்னை விச ஊசி போட்டு கொண்டு வந்த அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு காலையில் அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு. இப்போயும் அந்த ஆட்சிக்கோ இது செய்யணும், அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னான். சரின்னு இவரும் போனவுடனே அவர் சங்கர்னு வச்சுக்குவோம், அந்த சங்கருங்கிறவர் கதை சொல்கிறாரு. அதாவது நான் என்னோடய மகன் 18 வயதாக இருக்கும் பொழுது சோசியர்கிட்ட கொண்டு போய் சாதகத்தை காமித்தேன். சோசியர் சொன்னார் உங்கள் மகன் சாதகம் சூப்பராக இருக்குது, அவன் பேர்லேயே நீங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா ஓஹோன்னு வருவீங்க அப்படின்னு சொன்னார். பேரும் பணமும் புகழும் நிறையா வரும் அப்படின்னு சொன்னார். அதில் இருந்து எல்லா சொத்துக்களையுமே மகன் பேர்லேயே நான் வாங்கினேன். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து என்னோட வீட்டுக்காரி இறந்து போயிட்டா, மகனுக்கும் கல்யாணம் ஆகி மருமக பேரையும் வந்துட்டாங்க. திடீர்னு என்ன பண்ண மகன்னா எல்லா சொத்துமே என் பேரில் இருக்குது, எல்லாமே எனக்கு உரியது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படியிருந்த சொல்லிட்டான். அப்போ பிடிச்சது அவருக்கு ஷாக். நம்ம சம்பாத்தியத்தை எல்லாம் அவன் பேரில் எழுதுனோமே, இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆண்டியாக வெளியே அனுப்புகிறானே, என்ன வாழ்க்கை எதுக்கு வாழணும், மகன் துரோகம் பண்ணிட்டான், என்னை கொண்டுருங்க விச ஊசி போட்டு கொண்டுருங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம கொத்தடிமை போய் அவர் ஆறுதலாக கையை பிடிச்சாரா, கையை பிடிச்ச உடனே அவருடைய கரும கணக்கெல்லாம் இவருக்கு தெரிஞ்சது. அப்போ இவர் கொத்தடிமை கத்த ஆரம்பிச்சிட்டார். நீ ரொம்ப யோக்கியமாக்கும், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன்னுடைய நண்பன் ஒருத்தன் மனைவி பிள்ளைகளோடு இருந்தால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இறந்து போயிட்டான். அப்போது மனைவியும் குழந்தைங்களும் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு வணிக வளாகத்தை விற்று கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழுவோன்னு அந்த மனைவி சொன்னான். கணவனை இழந்த பெண் சாரதா பேர் சொன்னான். சொன்னோடனே இவன் உதவி செய்கிறது மாதிரி போய் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 3 கோடியே விற்றுட்டு 50 லட்சம் மட்டும் பத்திரத்தில் எழுதி அது விற்க முடியல இவ்வளோதான் வருதுமா அப்படி இப்படின்னு ஏமாற்றி 50 லட்சத்தை
சாரதாகிட்ட கொடுத்துட்டு 2.5 கோடியை நீ வந்து அமைக்கிட்ட, ரொக்கமாக கையில் வாங்கி வச்சுக்கிட்ட. அந்த நீ கெடுத்தல்ல, அதுதான் கர்ம கணக்கு. இப்போ உனக்கு மகன் வடிவில் வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் மனசு தப்பு தான், அந்த நேரம் நான் பணத்தாசை பிடிச்சி தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சு இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பரிகாரம், இப்போ சொத்தெல்லாம் அவெம்பரில் இருக்குது, நான் பரிகாரம் பண்ணணும்னாலும் எனக்கு முடியாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னார். கொத்தடிமே, நீங்கள் இருக்க வீடு இருக்கே அது உங்கள் பேரில் தானே இருக்குது, அது 5 கோடி தேரும், பேசாமல் அதை விற்று அந்த சாரதாங்கிறவங்களுக்கு எவ்வளவு வாங்கினீங்களோ வட்டி முதலும் அதை கொடுத்து கணக்கை முடிங்க. கணக்கு முடித்தா எனக்கு இழந்ததெல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்பார். நீ உங்கள் கணக்கு வேறு, பச்சை புடவை கறி போடுற கணக்கு வேறு, அதனால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியதை கர்ம கணக்கு டேலி பண்ணுங்க. அவளை 2.5 கோடியே ஏமாற்றி வாங்கினீங்கல்ல, அதுக்கு பதிலாக அந்த வீட்டை அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு இருங்க, அப்போ நான் சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னார். அடுத்தால கெடுத்தீங்கல்ல, இப்போ பட்டினி கிடக்க வேண்டியதான், அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது, இங்கே இதை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன வந்தாலும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்ட்ராங்காக. கொத்தடிமை சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அங்கே பெருக்கிக்கிட்டு பச்சை புடவைக்காரி நின்றுக்கிட்டு இருந்தாள். பரவாயில்ல, போன உடனே கரும கணக்கை நேர் செய்துட்டேன், அதை இந்த இப்போ உடனடியாக கிளம்பிட்டான், வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டான், அதை சாரதாட்ட கொடுத்துருவான், அவன் கர்ம கணக்கு டேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெருமையாக பச்சை புடவைக்காரி சொன்னான். நான் எங்கள் டேலி பண்ணேன், எல்லாம் நீங்கள் அவனுக்கு மரண இதை பயத்தை கொடுத்து, மரண பயம் வந்தால் தான் ஒவ்வொருத்தரும் திருந்துவாங்க அப்படிங்கிறத பலியை கொடுத்து நீங்கள் திருத்திருக்கீங்க, இதில் ஏன் பங்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னான். சரி, அவன் அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கும், ஏன்னா அவனுடைய கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சு, இதோட நல்லா போகணும் வருவான் வாழ்வான் அப்படின்னு சொன்னான். அப்போது அவரோட மகன் நிலைமை என்னப்பான்னு கேட்டார். அவன் உற்பத்தினவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்கிற மாதிரி, அவன் என்ன செஞ்சானோ அதுக்குரிய தண்டனை அவன் அனுபவிப்பான் அப்படின்னு பச்சை பிடைவிக்காரி சொல்லிட்டான். உடனே கொத்தடிமை, உங்கள்கிட்ட மடியேந்தி பிச்சை கேட்குறேன், மகன் வந்து நல்லா இருக்கணும், கஷ்டத்தை கொடுக்காத, அல்லல் படுவோர் நெட்டமெல்லாம் அன்பாய் நிறையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு காலில் விழுந்து வணங்கினார். கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டு பச்சை புடவைக்காரி மாயமாக மறைஞ்சு போயிட்டான். நன்றி நேயர்களே. கஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேயர்களே. பச்சை புடவைக்காரி மகன் செய்த துரோகம் கொத்தடிமை பேசுகிறார். ஒரு நாள் பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்து சந்தியாகிற நர்ஸு கொத்தடிமைக்கு ஃபோன் அடித்து ஒரு நூதனமான கேஸு, சாயந்தரம் வரைக்கும் தாங்குறதோ தாங்காது, நீங்கள் உடனடியாக வந்து அதுக்கு பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டார். இவர் ஆமாம் இருக்கிற அத்தனை வேலை இருக்குது, அங்கே வா இங்கே வான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி சலிப்பு வந்துச்சு. அந்நேரம் ஒரு வேலை ஆள் வந்து உங்கள்
கார் அந்த இடத்துலாம் இருந்தான். ஒரு அம்மா வந்து கார் நகட்டி வைக்க சொன்னாங்க. என்ன ஒன்று வேகையாக போனார். அந்த கம்பீரமான தோற்றத்தில் புடவைக்காரி நின்றுக்கிட்டு, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உன்னைய பயன்படுத்திக்கலான்னு நினச்சா நீ ரொம்ப விசாரிச்சுக்கிற அப்படி சொன்னான். உடனடியாக காலில் விழுந்து வணங்கினார். சரி போ, சீக்கிரம் போ, போய் அது என்னன்னு பாருங்கன்னா உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார். சந்தியா அந்த நோயாளியை பற்றி சொன்னான். அவர், என் மகன் என்னை துரோகம் பண்ணிட்டான், என்னை விச ஊசி போட்டு கொண்டுருங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு காலையில் அவருக்கு மாரடைப்பு வந்துட்டு, இப்போயும் அந்த ஆட்சிக்கோ இது செய்யணும், அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னான். சரி, நீ இவரும் போனவுடனே அவர் சங்கர்னு வச்சுக்குவோம், அந்த சங்கருங்கிறவர் கதை சொல்கிறாரு. அதாவது நான் என்னோடய மகன் 18 வயதாக இருக்கும் பொழுது சோசியர்கிட்ட கொண்டு போய் சாதகத்தை காமித்தேன். சோசியர் சொன்னார், உங்கள் மகன் சாதகம் சூப்பராக இருக்குது, அவன் பேர்லேயே நீங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா ஓஹோன்னு வருவீங்க அப்படின்னு சொன்னார். பேரும் பணமும் புகழும் நிறையா வரும் அப்படின்னு சொன்னார். அதில் இருந்து எல்லா சொத்துக்களையுமே மகன் பேர்லேயே நான் வாங்கினேன். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து என்னோட வீட்டுக்காரி இறந்து போயிட்டா. மகனுக்கும் கல்யாணம் ஆகி மருமக பேரையும் வந்துட்டாங்க. திடீர்னு என்ன பண்ண மகன்னா, எல்லா சொத்துமே என் பேரில் இருக்குது, எல்லாமே எனக்கு உரியது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படியே இருந்த சொல்லிட்டான். அப்போ பிடிச்சது அவருக்கு ஷாக். நம்ம சம்பாத்தியத்தை எல்லாம் அவன் பேரில் எழுதுனோமே, இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆண்டியாக வெளியே அனுப்புகிறானே, என்ன வாழ்க்கை, எதுக்கு வாழணும், மகன் துரோகம் பண்ணிட்டான், என்னை கொண்டுருங்க, விச ஊசி போட்டு கொண்டுருங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம கொத்தடிப்பி போய் அவர் ஆறுதலாக கையை பிடிச்சாரா, கையை பிடிச்ச உடனே அவருடைய கர்ம கணக்கெல்லாம் இவருக்கு தெரிஞ்சது. அப்போ இவர் கொத்தடிமை கத்த ஆரம்பிச்சிட்டார், நீ ரொம்ப யோக்கியமாக்கும், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன்னுடைய நண்பன் ஒருத்தன் மனைவி பிள்ளைகளோடு இருந்தால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இறந்து போயிட்டான். அப்போது மனைவியும் குழந்தைகளும் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு வணிக வளாகத்தை விற்று கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழுவோன்னு அந்த மனைவி சொன்னான். கணவனை இழந்த பெண் சாரதா அவர் பேர் சொன்னான். சொன்னோடனே இவன் உதவி செய்கிறது மாதிரி போய் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 3 கோடியே விற்றுட்டு 50 லட்சம் மட்டும் பத்திரத்தில் எழுதி, அது விற்க முடியல இவ்வளோதான் வருதுமா அப்படி இப்படின்னு ஏமாற்றி 50 லட்சத்தை சாரதாட்ட கொடுத்துட்டு 2.5 கோடியை நீ வந்து அமைக்கிட்ட, ரொக்கமாக கையில் வாங்கி வச்சுக்கிட்ட, அந்த நீ கெடுக்கல்ல அதுதான் கர்ம கணக்கு, இப்போ உனக்கு மகன் வடிவில் வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் மனசு தப்பு தான், அந்த நேரம் நான் பணத்தாசை பிடிச்சி தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சு இருந்த என்ன செய்யணும் அதுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பரிகாரம், இப்போ சொத்தெல்லாம் அவெம்பரில் இருக்குது, நான் பரிகாரம் பண்ணணும்னாலும் எனக்கு முடியாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னார். கொத்தடிமே, நீங்கள் இருக்க வீடு இருக்கே அது உங்கள் பேரில் தானே இருக்குது, அது 5 கோடி தேரும்,
பேசாமல் அதை விற்று அந்த சார்ந்தாங்கிறவங்களுக்கு எவ்வளவு வாங்கினீங்களோ வட்டி முதலும் அதை கொடுத்து கணக்கை முடிங்க. கணக்கு முடித்தா எனக்கு இழந்ததெல்லாம் வந்துடுமா அப்படின்னு கேட்பார். நீங்கள் உங்கள் கணக்கு வேறு, பச்சை புடவி கறி போடுற கணக்கு வேறு, அதனால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியதை கர்ம கணக்கு டேலி பண்ணுங்கள். அவளை 2.5 கோடியே ஏமாற்றி வாங்கினீங்கல்ல, அதுக்கு பதிலாக அந்த வீட்டை அவர்களுக்கு எழுதி வச்சுட்டு இருங்க, அப்போ நான் சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னாரு. அடுத்த ஆளை கெடுத்தீங்கல்ல, இப்போ பட்டினி கிடக்க வேண்டியதுதான், அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது. இங்கே இதை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன வந்தாலும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்ட்ராங்காக கொத்தடிமை. சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. அங்கே பெருக்கிக்கிட்டு பச்சை புடவைக்காரி நின்றுக்கிட்டு இருந்தா, பரவாயில்ல போன உடனே கர்ம கணக்கை நேர் செய்துட்ட, அதை இந்த இப்போ உடனடியாக கிளம்பிட்டான், வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டான், அதை சார்ந்தாட்ட கொடுத்துருவான், அதன் கர்ம கணக்கு டேலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பெருமையாக பச்சை புடவைக்காரி சொன்னான். நான் எங்கே டேலி பண்ணேன், எல்லாம் நீங்கள் அவனுக்கு மரண இதை பயத்தை கொடுத்து, மரண பயம் வந்தால் தான் ஒவ்வொருத்தரும் திருந்துவாங்க அப்படிங்கிறத வலியை கொடுத்து நீங்கள் திருத்திருக்கீங்க, இதில் ஏன் பங்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னான். சரி, அவன் அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கும், ஏன்னா அவனுடைய கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சு, இதோட நல்லா போகணும்னு வருவான், வாழ்வான் அப்படின்னு சொன்னான். அப்போது அவரோட மகன் நிலைமை என்னப்பான்னு கேட்டார். அவன் உற்பத்தினவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சானோ அதுக்குரிய தண்டனை அவன் அனுபவிப்பான் அப்படின்னு பச்சை புடவைக்காரி சொல்லிட்டா. உடனே கொத்தடிமை, உங்கள்கிட்ட மடியேந்தி பிச்சை கேட்குறேன், மகன் வந்து நல்லா இருக்கணும், கஷ்டத்தை கொடுக்காத, அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பாய் நிறையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு காலில் விழுந்து வணங்கினார். கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டு பச்சை பேக்காரி மாயமாக மறைஞ்சு போயிட்டான். நன்றி நேயர்களே.